வணக்கம். நாங்களும் இன்ஜினியர்ஸ் தான். சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொய்யா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா பழம்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, ஈஸியாக கிடைக்கக்கூடியது. கொய்யா பழம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதுன்னு தெரியும். இதில் A to Z சத்து இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கொய்யா இலைகளோட பயன்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். கொய்யா இலை வந்துட்டு ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக உள்ளது. இதில் வந்துட்டு அனைத்து விதமான வைட்டமின் சத்துக்களும் உள்ளது. இதில் முக்கியமாக வந்துட்டு CD அதிகமாக உள்ளது. இந்த கொய்யா இலை வந்து முடி உதிர்வுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் இது பயன்படுகிறது. இந்த கொய்யா இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வடிகட்டி அதை குடித்து வந்தால் பெருங்குடல் பிரச்சனை நீங்கும். பின்பு நீரில் கொதிக்க வைத்து தேநீரில் கலந்து சாப்பிட்டால் சர்ம பிரச்சனை நீங்கும். தலைமுடி உதிர்பவர்களுக்கு இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், 15 அல்லது 20 இலைகளை எடுத்துக்கொண்டு நன்கு தண்ணீரில் கழுவி விட்டு அதை 1/2 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்கு 20 நிமிடம் கொதிக்க வைத்து அதை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு வடிகட்டிய நீரை மிதமான சூட்டில் நம் தலைமுடியில் நன்கு தேய்த்து ஒரு அரை மணி நேரம் மசாஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பின்பு மசாஜ் செய்த பிறகு 2 மணி நேரம் அப்படியே விட்டுவிட வேண்டும். பின்னர் மிதமான சுடுநீரில் தலையை நன்கு கழுவ வேண்டும். ஷாம்போ அல்லது சீயக்காயோ பயன்படுத்தக்கூடாது, மிதமான சுடுநீரில் மட்டும் கழுவ வேண்டும். இந்த முறையை வாரம் 2 அல்லது 3 முறை பயன்படுத்தி வந்தால் முடி உதிர்வின் பிரச்சனை தீர்வு அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினம் ஒரு வீடியோவுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.